தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. சொல்லுங்கண்ணா, இப்போ இவ்வளோ நேரம் சிஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உங்களை வந்து, ஏன்னா கண்டிப்பாக அந்த கோபம் கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருந்த நீங்கள் வந்து அவங்களுக்கு அது ஒரு துரோகம் மாதிரி கூட நம்ம சொன்ன துரோகம் செஞ்சுட்டு திரும்ப ஒரு பெண்ணிடத்துல அவங்களுக்கு உறவு பண்ணுறது தப்பு தான். அவங்க இந்த நிலைமை அந்த முடிவை எடுத்துட்டாங்க உங்களுக்கு இந்த மாத்திரை கொடுத்து இது பண்ணிட்டு. சரி, அதுக்கிட்டே உங்களோட அப்பா இறந்துட்டாருன்னு வந்து நியூஸ் வந்து அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க. ஆமாம், என்ன நடந்தது அதுக்கு? அதுக்கு பிறகு நாங்கள் போனோம். ஊருக்கு போன பிறகு பெங்களூரில் எங்கள் சொந்தக்காரங்க, இவங்க சொந்தக்காரங்க எங்கள் சித்தி அவங்கெல்லாம் இருக்காங்க. சரி, அப்புறம் எனக்கும் சகலம் அங்கே இருக்காங்க. அப்போ பெங்களூருக்கு வந்தோம் நாங்கள். சரி, இது நடந்தது எப்போன்னா 1987 December 8 எங்கள் அப்பா இறந்துட்டார். அது மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா எங்கள் அப்பா அன்றைக்கி இறக்கலைன்னா நானே என் மனைவி இப்போ உங்கள் முன்னால் நான் வந்து உட்காந்து பேசியிருக்க முடியாது. அதில் ஒரு பெரிய காரியம்னா இப்போ தான் அதை உணர்றேன், எதனால் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ கர்த்தர் என்னோடு இருக்காரு, அதை என்னை எங்கள் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அதை விட்டுட்டேன் நான். சரி, அது இனிமேல் வேண்டாம், மெட்ரஸுக்கு போகவே வேண்டாம், எல்லாமே பெட்டி படுக்க மிஷினு கிஷினு எல்லாமே அப்படியே விட்டதோடு திரும்பி போகக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டேன். எங்கள் அப்பா இருந்த பிறகு நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு. நம்மளை ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி, ஒரு தாய் பார்க்குற, ஒரு தாய் ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி நம்ம மனைவி பார்த்து கூட. என் மாமியார் வந்திருந்தாங்க மெட்ராஸுக்கு, அவங்க கூட நான் வந்து ஏன் இப்படி செய்கிற என் பிள்ளைய அப்படின்னு கூட கேட்கலாங்க. அவங்க மகளை தான் கேட்டாங்க, நீ வந்துரு விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க இவங்க என்ன சொன்னாங்க, நான் விட்டுட்டு வந்துடுவேன் என் புருஷனை, நீ வந்துட்டு உன் புருஷனை அங்கே கொண்டு இன்னொருத்தனைக்கு விட்டுட்டு வந்து இங்கே இருக்க அப்படின்னு ஒன்று ஒரு நாள் நீ என்னை திட்டுவேன், அதனால் வந்தால் நான் ரெண்டு பேரும் வரும் இல்லாட்டி ரெண்டு பேரும் வரமாட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா கூட சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆனால் என் மாமியார் என்ன ஒரு பேச்சு கூட கேட்கல. உனக்கு இவ்வளோ செஞ்சனே, இவ்வளோ செஞ்சனே, ஏன் என் பொண்ணை இவ்வளோ குடும்பம் கொடுக்குறேன்னு இல்லை. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்ட பிறகு எல்லா டோட்டல் ஆண்டவர் என்னை மாற்றிட்டார். அப்படியே இல்லை, இவங்க சொல்கிற பிறகு பெங்களூருக்கே வந்துட்டேன். பெங்களூருக்கே வந்து அங்கேயே இருக்க ஆரம்பித்தார். இருக்க ஆரம்பிச்சுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறையா கேப் ஆகிடுச்சு. எங்களுக்கு குழந்தை இல்லை, 14 குழந்தை இல்லை. வா, அப்போ அங்கே ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு செஞ்சேன். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் வேலைக்கு போனேன். அப்போ வேலைக்கும் போது நல்ல சம்பளம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ திரும்பவும் அதே பழையபடி அந்த குடி ட்ரிங்க்ஸு சிகரெட் பிடிக்கிறதுல பயங்கரமாயிட்டேன். அவன் குழந்தை இல்லையே, இப்போ இவங்க பேச்சுக்கு நான் உள்பட்டு வந்தேன். மெயின் ரீசன் குழந்தை இல்லை. சரி, அப்போ இவங்க சொல்படி வந்துட்டேன். இவங்களுக்கு என்ன சம்பளம் ஆனால் அவங்க வீடு இருக்குது, சாப்பிட்ற ரெண்டு பேரும் தானே. நான் வெளியில் நம்ம பெரும்பாலாக வீட்டில் சாப்பிட்றதுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு மூலயமா அப்படி தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்க அங்கங்கே ஹோட்டலில் சாப்பிடுவது. இவங்க அவங்க அக்கா வீடு இருக்குது, அங்கே வந்து இருந்துட்டோம். அப்படி வந்த பிறகு இவங்க தான் முதல்ல ரசிக்கப்பட்டாங்க. இவங்க கிறிஸ்துக்குள்ளே ரசிக்கப்பட்டாங்க இவங்க தான். அப்போ நான் அங்கே குடிச்சிட்டு பீடா போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு வருவேன். பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணி விடுப்பாங்க. என்ன பிரேசிலாடு, இதுதான் எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னால் நான் போதில் அப்படியே பீடா ஓட இப்படி சிகரெட் வச்சுக்கிட்டு. இப்போ பிரேசிலாடுன்னா என்னன்னு தெரியாது எனக்கு. அவங்க போன பிறகு இவங்களை திட்டுவேன், ஏம்மா சும்மா உன்னை தான் நீ சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டேன், நீ போங்கிற, நான் உன்னை எதாவது தொந்தரவு பண்ணுறேன்னா ஏன் அவங்களாம் என்னை கூட்டிகிட்டு வந்து சும்மா இப்படிலாம் பேசாது விரோனைக்கு அப்படி சொல்லுவேன். அப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போய் விடுவேன் நான் சர்ச்சுக்கு, என்ன மட்டும் கூப்பிடாது நீ போகாமல். இவங்க ரசிக்கப்பட்ட பிறகு வைராக்கியமாக ஜெபம் பண்ணாங்க. குழந்தை இல்லை, 14 குழந்தை இல்லாமல் என் மக ஒன்று ஒரு பாஸ்டர் அம்மா சிவச்சி ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு போதுக்கிற அம்மா வந்தாங்க. அவங்க வந்து ஜெபம் பண்ணி ஒரு மருந்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பிரியா, அப்போ தான் அந்த இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என் கூட ஒரு பையன் வேலை செஞ்சவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஆண்டவர் அது உணர்த்தினார். அப்போ இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, நானும் ஆண்டூருக்குள்ளே இல்லை, ஆர்சியில் இருக்கிறேன். நான் தண்ணி எடுப்பேன், எல்லாம் செய்வேன். ஒரு பையனுக்கு கல்யாணம், என் கூட வேலை செஞ்சவனுக்கு அவங்க சொந்தக்காரன் தான். அப்போ அவன் சொன்னாங்க, நீ நடராஜ் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடா, அதே மாதிரி இந்த இவனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவனுக்கிட்ட ஒரு பைசா இல்லை. நான் பொண்ணு பார்த்தது எனக்கு மாமன், என் சகல மூலியமாக எனக்கு மாமனார் வேணும், மாமன் வேணும், சாய் மாமன் மாதிரி வேணும். அவங்ககிட்ட போய் கேட்குறேன், அவங்களுக்கு 5 பொண்ணு. அவன் முதல் பொண்ணு பேர் அந்தோனியம்மாங்கிறது. அப்போ அவங்ககிட்ட போய் கேட்குறேன் எங்கள் மாமன்கிட்ட, இந்த பொண்ணு இவனுக்கு கொடுத்துருன்னு. கொடுத்துருந்தாலும் அவங்க ஓகேன்ட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரு பைசா இல்லை, அவர்கிட்ட ராஜாந்தங்கிறவன்கிட்ட ஒரு பைசா கிடையாது. சரி, அப்போ நானும் 5000 கொண்டாந்து அவங்ககிட்ட கொடுத்து, இதை அண்ணிக்கிட்ட கொண்டி கொடுறா, கொடுத்து இவ்வளோ தான் காசு இருக்குது, கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிவிடுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அது கொடுத்து அவன் மூலிமா அந்த கல்யாணத்தை அவங்க பண்ணி முடிச்சாச்சுன்னு இல்லை, அதுவும் இலவசமாக அந்த மாதா கோயில் சிவாஜி நகரில் கல்யாணம் பண்ணி முடித்தோம். அப்போது அந்த காசு கொடுக்கணுமே, நான் எங்கேருந்து கொடுக்குறது? அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க எங்கள் அக்கா காரி பெருக்குமாரை எடுத்துகிட்டு வந்து அடிக்க வந்தாங்க. என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்குது, ஒரு பையன் இருக்கான்,
என் காசை மற்றவங்களுக்கு வீணாக கொடுக்க மாட்டான், நீ உனக்கு என்ன கொட்டாக இருக்கிற, உன் காசை யார் வேணால் சாப்பிடலாம், என் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம். அப்போ தான் கொட்டுங்கும்போது புள்ள இல்லாத வரடியாக இருக்குங்கிற அந்த பயிற்சி அந்த மெட்ராஸில் பெங்களூரில் அப்போ தான் எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி சொல்கிறாங்களே, நல்லது தானே செஞ்சோம், இப்படி நம்மளை சொல்கிறாங்களே. அப்போ அந்த பையன் ஆள் கூட்டிகிட்டு வந்து மெட்ராஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்து என்னை ரோட்டில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோனுங்களே. இன்றைக்கி அவன் ஓனராக இன்றைக்கி ஆண்டுக்குள்ளே வந்துட்டாங்க, அது வேறு கதை. அப்புறம் அப்போ அங்கே அப்போ தான் ஆண்டுக்குள்ளே எனக்கு அந்த இது வந்துச்சு, இவங்க ஜெபம் தான் கேட்டுக்கப்பட்டது, இவங்க தான் உறுதியாக இருக்காங்களே. அப்புறம் அதுக்கு பிறகு இவங்களை கூட நான் போக பிறகு பிரியா பிறந்துட்டாங்க. பிரியா பிறந்த பிறகு அப்பவும் பிரியா பிறந்த போது கூட அந்த குடியெல்லாம் நான் விடல. எல்லாரும் வீட்டில் எல்லாம் எப்போ எந்த வருடத்தில் பிறந்தாங்க அவங்க? 93 பிறந்தாங்க. சரியா, அவங்க பிறந்த பிறகு அப்போ எங்கள் அண்ணன் இருக்கார், சகலை இருக்கார் அவர். அப்போது ஹாஸ்பிட்டலில் இவங்களை அட்மிட் பண்ணி டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருக்கு. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, ஒன்று குழந்தை உயிராக இருக்கும், இல்லாட்டி தாய் உயிராக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி சுற்றி வந்தேன், எனக்கு எப்படி ஜெபம் பண்ணுன்னு தெரியாது. அப்போ கூட குடிச்சிட்டு தான் இருப்பேன், ஆனால் குழந்தை வேணும்னு கேட்டேன் ஆண்டவர் அவங்கள்ட்ட. ஆனால் குழந்தைய கொடுக்குறீங்க, ஆனால் டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, ஒன்று குழந்தை இருக்குன்னு ஒன்று அம்மா இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு போது அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே சுற்றி ஆண்டவர் எப்படியாச்சும் எனக்கு குழந்தையும் வேணும் என் ஒய்ஃபும் வேணும்னு சொல்லிக்கும் போது பதி நேரத்தில் நார்மல் ரிட்டையர் வரையா பிறந்துட்டாங்க. அதில் ஆண்டுக்கு பெரிய நன்றி சொன்னேன் நான். அது குறைங்களா, அப்பவும் பிரியா ஒரு படிக்கிற அளவுக்கு வந்துட்டா, ஒரு 5-6 வயசு 7 வயசு ஆயிடுச்சு. சரி, அப்பவும் அந்த குடிகள்லேருந்து விட மாட்டேன். ஆனால் அவள் பிறந்த டைமில் என்ன பார்த்தீங்கன்னா பால் இருக்காது இந்த அம்மாவுக்கு. அப்போ நான் குடிக்குப்பேன், ஆனால் வாரம் ஒரு பால் டின் வாங்கிட்டு வருவேன் டெய்லி அவளுக்கு, வாரம் வாரம் டின் வாங்கிட்டு வரேன். அப்போ அந்த இங்கிலீஷ்கார் கம்பெனியில் ஃப்ரான்ஸு கம்பெனியில் வேலை செஞ்சதால் அவன் வேலைக்காரர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு, ஜோசப் ஜோசப்ன்ட்டு ரொம்ப. அப்போ இங்கே பெங்களூர் வந்த பிறகு நடராஜுங்க பேர் இல்லை, ஜோசப் நடராஜன் இருக்கும், ஆனால் ஜோசப்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு அவங்க. அது பாது அவர் வேலைக்காரர் டென்னிஸ்ன்னு பேர் அவர் பேர், அவர் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அப்போ பிலிப்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாப்பில் அவர் தான் மேனேஜர், எல்லாம் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அந்த குடியிலேருந்து போக மாட்டேன். நான் ஒரு நாள் லேட்டாக வந்தேன்னா என்னை ஆஃபீஸ் தேடிட்டு வந்துடுவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம். எங்கள் வீட்டு இடத்துல இன்றைக்கும் அந்த பார் இருக்குது, எனக்கு அக்கௌண்ட் வச்சு குடிப்போனும். அப்போ இந்த சிகரெட்டும் அக்கௌண்ட்டும் எங்கள் ஆஃபீஸில் கணக்கு போட்டு போனாங்கன்னா ஜோசப் சம்பளம் வாங்குறதுக்கு இல்லையே மேலே இவன் குடிக்கிறானே, வீட்டுக்கு என்ன கொடுப்பாங்க. வந்து டீ கடையில் தான் அக்கௌண்ட் வைப்பாங்க. ஆமாண்ணா, பார்லி அக்கௌண்ட் வச்சு, பார்லி அக்கௌண்ட், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி. அப்போ கணக்கு போடுவாங்க, அவ்வளோ காசு எப்படி கொடுக்குறான்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி வீட்டுக்கு காசு கொடுக்காதால எங்கள் ஒய்ஃபும் எங்கள் அண்ணன் பொண்ணு செல்வமாரி இருக்கா, அவள் தான் இப்போ எனக்கு குழந்தை இல்லாதால. அவள் நான் எனக்கு கல்யாணம் ஆகும்போது 1 வயசு குழந்தவன், அப்போ அவளை தான் எனக்கு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டேன். கல்யாணம் பண்ணது கூட அதான் அவளுக்கு, எல்லாம் அண்ணன் மூலிமா நான் எல்லாம் நின்று செஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய காரியம்னா அவளை ஆலோசனை கேட்பேன், என் மகள் பெரிய பொண்ணு செல்வமாரி அண்ணன் மகள். அப்போ எல்லா பசங்களுமே, எங்கள் அண்ணனுக்கு 5 பசங்க சகலைக்கு, எல்லாமே ஒருத்தரும் சித்தப்பன்னு கூப்பிடாது, எல்லாமே அப்பான்னு தான் கூப்பிடும். ஏன்னா அந்த அன்பில் எல்லாம் வளர்ந்ததில்ல, அது அப்படி அவங்க உட்காந்து நீங்கள் நேசி. ஆமாம், நேசிச்சதில் நல்ல ஒரு பாசம். சரி, அப்படி இருக்கும்போது சம்பளம் வந்து சேராது, இவ மகளும் இவங்களும் வந்து எங்கள் ஆஃபீஸில் சம்பளம் வாங்குவாங்க. ஆமாம், சம்பளம் அவங்க தான் வந்து வாங்குவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா அப்படி அவமானப்படுத்துகிறாங்களே, இங்கே வந்து சம்பளம் வாங்குறாங்களேன்ட்டு. நான் குடிச்சிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டா தானே காலையில் வாசனை வராது. ஆஃபீஸில் போயிருந்தேன்னா குளிச்சுட்டு வந்தியான்னு கேட்பாங்க என்ன, ஜோசப் குளிச்சுட்டு வந்தியா, பல் வளர்க்கணியாம்பாங்க. எனக்கு தெரியாது அந்த வாசனை, உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும், நான் தான் அந்த குடியிலேயே முழுகி இருக்கேனே, அதனால உங்களுக்கு தெரியாது. எனக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். பல் வளர்க்கணியா ஜோசப், இன்னைக்கு என்ன இப்போல்லாம் நாற்று அடிக்குது, எவ்வளோ குடி கொடுப்ப அப்படின்னு. அந்த அதில் கெட்ட பேர் வந்ததால் இவங்க ரெண்டு பேரும் வந்தால் இவங்களுக்கு ரெண்டு சம்பளம் கொடுத்துருவாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தரும். நான் எப்படி இருக்காங்களேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் இவங்க என்ன சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படி இருந்து கூட நம்ம ஒன்றுமே ஒரு வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியலையே அப்படிங்கும் போதும் அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தா அவள் என் மக, நான் சர்ச்சுக்கு போகல, அப்போவே இருக்கும்போது காசு கேட்பேன் பிரியா, அவளுக்கு ஒரு 6 வயசு இருக்கும், 2 ரூபா காசு கொடுப்பான்னா காசு இல்லைம்மான்னு சொல்லிட்டு அந்த 2 ரூபா எடுத்துகிட்டு போய் எனக்கு சிகரெட் வாங்குவேன் நான், வில்சின்ட்டு 1.5 ரூபா அது சிகரெட் வாங்குவேன். அவள் என் மகள் கேட்பாள், காசு இல்லைன்னப்பா இப்போ சிகரெட் பிடிக்கிற அப்படிம்பாங்க. அது ஒரு பெருமை, அந்த சிகரெட் பிடிச்சாத பெருமை அப்படின்ட்டு. நாம் எப்படி சொல்ல இருக்கான்னு தெரியாது, ஆனால் அது பிடிச்சிட்ருப்பேன்.
அதெல்லாம் என் பிள்ளைங்களாம் கேட்க பிள்ளைங்களெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவாங்க. என் பெரிய பொண்ணு இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, குடிக்கக்கூடாது அப்பா, குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆ குடிக்கிறதில்லம்மா, குடிக்கிறதில்லம்மா, என் தலையில் சத்தியம் பண்ணுங்க, என் பொண்ணு மேலே இப்படி கை வைப்பேன், குடிக்கிறதில்லன்னு. ஆனால் மனசுக்குள்ளே குடிப்பேன்னு தாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் அவ இந்த 2004 தான் நான் ரசிக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா 2004 சொல்கிறாங்க, டிசம்பர் மாதம் சொல்கிறாங்க, இந்த ஜனவரி இந்த டிசம்பர் மாதம் எல்லாம் குடிப்பா, குடிச்சிரு, ஜனவரிக்கு பிறகு விட்டுருப்பா அப்படிம்பாங்க. அது ஒரு ஒரு வருஷமும் இப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு வருஷமும் இப்படி சொல்லுவேன், ஒரு 15 நாள் விட்டுருவேன், திரும்ப குடிப்பேன். இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 2004 மட்டும்தான் ஆண்டவர் இவ்வளோ பாடுகள் இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகு தான் அவன் நினச்சேன்னா இப்படி இருக்குதே நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சர்ச்சுக்கு போகும்போது பிரசங்கம் நடந்துருச்சு. அங்கே அப்போ பால்தாங்க சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், அங்கே தான் போனேன். அப்போ பிரசங்கம் நடந்துச்சு. அவர் சொல்கிறார், நரகமும் இருக்குது, நன்மையும் இருக்குது, ரெண்டு ரூமும் இருக்குது, ரெண்டு ரூமுக்கும் பூட்டு போட்டு சாவி உங்ககிட்ட கொடுக்குறேன். சாவி நீ இன்றைக்கி திறந்துக்கிட்டாலும் சரி தான், இன்றைக்கி வந்தாலும் சரி தான், நாளைக்கு வந்தாலும், ரெண்டு எதை டிஸ்டர்ப் பண்ணுறியோ அது உன்னோடது, திரும்பி என்னை வந்து கேட்கக்கூடாது, நான் இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டாண்டே எனக்கு கொடுன்னு சொல்லக்கூடாது. உனக்கு ரெண்டுமே உங்ககிட்ட கொடுத்த சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ இன்றைக்கி இன்றைக்கே விட்டுறாலும் சரி, நீ நாளைக்கு விட்டாலும் சரி தான், இல்லை 4 வருஷம் விட்டுறது எப்போனாலும் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அங்கேருந்து கேட்டு வந்த அந்த வசனம் எனக்கு என்னமோ அப்படியே ஆண்டவர் தொட்டிச்சு. அப்போ என் கூட வந்தாலும் என் கூட வேலை செய்கிறவங்களாம் வராங்க அங்கே. அப்போ நாங்கள் சர்ச்சு முடிச்சு போனது உடனே ஒரு டீ கடையில் போய் சிகரெட்டு பிடிச்சி டீ குடிச்சு தான் வருவோம். இப்போ அப்போது ஒரு ஒரு ஜனவரிக்கே சொல்லுவேன் நான், இப்போ ஜனவரிக்கு பிறகு நம்ம புதிய ஆளாக மாறுன்டா. அப்போ என் கூட சொன்னேன், இல்லை நீ இன்னியோட இன்னும் சிகரெட்டு பிடிக்கிறதுல விட்டுறேன்டா, அது 8 டிசம்பர் அது கரெக்டாக ஞாபகம் இருக்குது, 2004 ஆமாம். அப்போது அங்கே போய் நம்ம முடிவு எடுக்கும்போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, என்ன அங்கிள் நீ எத்தனை வாட்டி கம்பெனியில் விட்டு 15 நாள் விடுவேன், இல்லை அடிப்பானா, இல்லை 20 நாள் அப்புறம் பழையபடியாது, இல்லை இல்லைடா இன்றைக்கி விட்டுறேன்டா நான், இன்னொரு சிகரெட் வாங்கி விட்றேன்னா குடித்தா அவ்வளோதான். குடிச்சிட்டு அன்னைக்கே விட்டுட்டேன். அந்த நிமிஷமே அங்கே அந்த 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 வார்த்தை தான் என்னை தொட்டிச்சாண்டர், இன்றைக்கி நீ பார்த்துக்க, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ இன்றைக்கி தேர்ந்தெடுக்கிறது தான் உன் வாழ்க்கை அப்படின்ட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்றைக்கே விட்டுட்டேன். விட்டுட்டு வீட்டிலலாம் சொன்னால் ஒருத்தரும் நம்பலை, ஏன்னா எத்தனை வாட்டி அப்பா சத்தியம் பண்ணி குடிக்கிறதானே. ஆனால் வெளியில் போனால், வெளியில் எங்கே குடிச்சிட்டு வந்தால் பார்க்க, பாத்ரூமில் போனால் போயிட்டு வந்தால் அந்த புகை வாசனை வருமே, நான் போயிட்டு வந்தால் பாத்ரூமில் போய்ப்பாங்க. அப்போ ஒருத்தரும் நம்பலை, இல்லைம்மா விட்டுட்டனால, இல்லை நீ இல்லைப்பா நீ எங்கே விட்டுருப்ப அப்படின்னு. அதுக்கு பிறகு நம்பினாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் திரும்ப கிறிஸ்மஸ் வந்துருச்சா, என்னை பாரு கூப்பிட்றாங்க, பாருக்கு போய் உட்கார்றையா, பாரில் போய் உட்கார்றேன் அவங்கள கூட. எனக்கு சிகரெட் வாங்கி வச்சு, எனக்கு நான் குடிக்கிற சிங்ஸ்லாம் வாங்கி வச்சு குடிங்க அங்கிள்ன்றாங்க. நான் சொன்னேன், 8 டிசம்பர் விட்டுட்டேன், ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை விட்டுட்டேன், நான் இனிமேல் குடிக்கிறதில்ல, நான் உங்களுக்காகவே இந்த இந்த உள்ளே வந்தேன். நான் இது உள்ளே வந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் வந்தேன், ஆனால் குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அங்கிள் இங்கே இருக்காதீங்க அங்கிள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கூல் ட்ரெஸ் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். அன்றைக்கே விட்டேன், அன்றைக்கி சொன்னால் ஒரே நாளில் ஆண்டவர் என்னை விட்டார், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். அதுக்கு பிறகு தான் எல்லா பழக்கமும் நம்ம விட்டுறணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆண்டவர் அப்பாக்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் அதில் ஒரு ஸ்டோரி என்னென்னா, வேலை செஞ்சிட்ருக்கேன், பிரியா பிறந்திருக்காங்க, இங்கேருந்து என்னை திருப்பூரில் மாற்றிட்டாங்க. திருப்பூரில் மாற்றின பிறகு அங்கே போயிட்டு இன்னும் பயங்கர ஓவராகிட்டேன் நான். அங்கே போய் குழந்தைங்க ஆச்சு, பிள்ளைங்க டானி வர இன்னொரு பையன் வந்து பிறந்துட்டான், அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் டானியலுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அங்கேருந்து நான் வரமாட்டேன். அங்கேயும் போய் இந்த தப்பான வழியில் தான் போயிட்டேன் நான். திரும்ப காசு சம்பளம் நல்ல சம்பளம், 20,000 ரூபாயா, 2004 சம்பளம் 20,000 ரூபா யார் கொடுப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு நல்ல போக்குவரத்து சம்பளம்லாம், அவங்களே பஸ்ஸுக்கு போகிறது, தங்குறது, சாப்பாடுக்கு படம் எல்லாம் சம்பளமும். இது எக்ஸ்போர்ட்டிங்களா, வெளியூருக்கு போகிற எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அதெல்லாம் பயங்கரமாக ஆடம்பரமாக பயங்கரமாயிட்டேன். நான் விட்டுருந்தாருன்னா அன்றைக்கி அழிஞ்சு போயிருப்பேன் நான். 2002 போயிட்டோம் நாங்கள் அங்கே எங்கள் திருப்பத்தூருக்கு. அது பிறகு தான் இவங்க 7 வாரம் உபாசம் இருந்து ப்ரே பண்ணுறாங்க என் புருஷனுக்கு வேலை போயிடணும்னு சொல்லி. ஆனால் எங்கேயும் நான் பார்க்கல, என் புருஷன் நல்லா வரணும், ஒரு வேலை கொடுங்க, இல்லை குடியை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க, இவர் வேலையே விடணும் அப்படின்னு உபாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. வேலையும் போகணும், குடியை விடணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மேனேஜருக்கு எனக்கு சண்டை போட்டு அங்கேருந்து வந்துட்டேன். ஒரு பைசா இல்லாமல் வந்தேன் நான், அவ்வளோ சம்பளம் வந்து எல்லோரும் என் பிள்ளைங்களாம் நினச்சிருப்பாங்க, 20,000 சம்பளம், டபுள் போனஸ் எங்களுக்கு, இவ்வளோ காசு எடுத்துகிட்டு வருவோன்னா இங்கே வீட்டுக்கு வந்தால் 100 ரூபா தான் வச்சுருக்கேன் பாக்கெட்டில். அப்போ நான் எவ்வளோ மோசமாக நான் வாழ்ந்துருப்பேன் நினச்சி பாருங்கள்.
இனிமேல் ஜோசப்பை விட்டால் இந்த உலகத்தில் அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கு பிறகு தூக்கின பிறகு தான் நாங்கள் வந்து சர்ச்சில் அவ்வளோ ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் என்னை முழுது டோட்டலாக மாற்றினார். மாற்றின பிறகு எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுன்னா சொல்ல முடியாது. இவங்க சொல்லுவாங்க என்னை பெயிண்ட் அடிக்கிறது கூப்பிடுவானு, பெயிண்ட் அடிக்கலாம் தெரியாது நமக்கு, ஒரு வேலையும் தெரியாது, பெயிண்ட் அடிக்கலாம் தெரியாது, என்னை பெயிண்ட் அடி கூப்பிட்டா போ அப்படிமாங்க. இவங்க இல்லாமா நான் எங்கம்மா பெயிண்ட் அடிக்கிறது அங்கே பார்த்தாங்கன்னா ஃபாரின்கார மாதிரி சுற்றிருப்போம் ஆபுனிக்கர் போட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனி சொல்லுங்களா சம்பளம் இவ்வளோ இருக்குல்ல பார்த்தா என் பிள்ளைங்களாம் கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வரதுக்கு பயப்படுவாங்க அங்கிட்ட. என்ன ஜரிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா ஜரிக்கன் இருக்கும், சாம்பிள் வருதுங்களா அப்படி எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, அப்படியே கொடுத்துருவோம். செருப்பு போட்டு போயிடணும், உள்ளே போட்டு செருப்பு இதை கொடுத்துட்டு ஜோசப்னா கழட்டி விட்டு அப்படி செருப்பு இல்லாமல் வெளியே வரும். அப்படி பந்தா பயங்கர பந்தா பெருமை அப்படி எல்லாம் கொடுத்துட்டு பிறகு ஒன்றும் இல்லாமல் வந்து அங்கே அந்த இடத்துல என்னால் வேலை செய்ய முடியல. 100 ரூபாய்க்கு காலேருந்து வேலை செய்ய முடியுமா எனக்கு போகும்பாங்க. அங்கே போனால் சரி ஹெல்ப்பர் வேலை பெயிண்ட் அடிச்சுட்டுப்பாங்க, ஏ அதை தூக்கி கொடு இதை தூக்கி கொடுப்பாங்க, பெயிண்ட் அடிக்கிறியா தூக்கி கொடுங்க கீழே ஊற்றி பாரு தொட அந்த பிறந்தாலும் இங்கே காட்டாத பீடி இதை கடைசி பீடி இருக்குது பிடி அதை பிடிப்பேன். அவனை அவன் தண்ணி அடிப்பானவன் நான் போனேன் எனக்கு அது வாங்கி கொடுன்னா அவன் இல்லை. அதுக்கு பிறகு தான் 2004 ஆண்டவர் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்த பிறகு நான் எவ்வளோ நீட்டாக அந்த தெருவில் நடந்தனும் அதே மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிற சட்டையை போட்டுட்டு எங்கள் ஊர்லேயே நான் ஒப்பு கொடுத்த முதல்ல எனக்கு அந்த வெக்கம் வரணும் ஆண்டவர் எல்லாத்தையும் போகணும். எங்கள் தெருவிலேயே அந்த தூக்கு என்னென்னா தொட்டியில் வச்சுட்டு அடிப்பாங்கன்னு சொல்லி அதில் இறங்கி அடித்தேன் நான். அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் டோட்டலாக என்னை மாற்றினார் முழுசாக மாற்றினார் என்னை. அப்புறம் பாரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன், செலவு பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஒருத்தன் என்னை அடித்தான் எல்லாம் ஓடிட்டாங்க, ஒருத்தர் எனக்கு வரல. அப்போ என் பிள்ளைங்களாம் வந்தாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் அவனுக்கு ஆண்டவர் நிப்பாட்டி காமிச்சு இதுக்கு மேலே நீ இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கை வண்ணாடா அப்படின்னு என்னை தொட்டார். அன்றைக்கே நான் விட்டேன். அதுக்கு பிறகு வந்து அந்த குடிக்கிற வேலையே இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு எந்த வேலை செய்கிறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு டிரைவர் வேலை ஆட்டோ கார் ஓட்டுவேன், என்ன கம்பெனியில் இருக்கும்போது கார் ஓட்டுறதுக்காக. சரி கார் கம்பெனிக்கு போனேன், அந்த மார்பிள் கல் இருக்குது அங்கே போனால் 10,000 ரூபா சம்பளம் தரேன் நான் கார் ஓட்டுனா. சரி ஓகே ஓகேச்சு ஓகே ஆகிட்டு மறுநாள் டியூட்டிக்கு போகிறேன். அப்போ கூட எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறேன், ஏ நீங்கள்லாம் காசு கொடுக்கல என்ன திரும்ப எனக்கு வேலை கிடச்சிச்சு நான் போகிறேன் ரூபா படிச்சுட்டு போகிறேன். அவன் உட்காந்து ஓடிட்டு போகிறேன், அவன் ஹிந்தியில் கேட்டான் ஹிந்தி தெரியுமான்னு. எனக்கு தெரியாது நான் அவ்வளோதான் நில்லு நான் ஸ்டாப் பண்ணேன்னா நிற்பேனே இறங்கிட்டு நீ போடா அப்படின்ட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் கார். வேலை போயிடுச்சு அங்கேயும் போகுது. இல்லாட்டி அங்கே போனாலும் இன்னும் பிடிக்க முடியாது ஜோசப்பை, இன்னும் பயங்கரமாக ஆடணும். ஆண்டவர் பிளான் பண்ணிட்டால இன்னும் இவங்களாம் இந்த வேலையை கொடுத்தா இன்னும் திரும்ப ஆடுமா அப்படின்ட்டு எல்லாம் அப்பா தான் என்ன கட் பண்ண எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அதுலேயும் என்னை விடலை, என்ன வேலைக்கு போகிறது எங்கேயும் போக முடியல ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு ஆட்டோ கற்றுக் கொடுங்க, ஆட்டோ கற்றுக்கொடுங்க, அவர் பேர் ராஜன் பாஸ்டர், சரி கற்றுக்குங்கண்ணா அவங்ககிட்ட அந்த அவங்க அன்பாக இருப்பேன் நான். அப்போ சொல்லும் போது நீங்கள் ஆட்டோ கற்றுங்கண்ணா. நான் எங்கப்பா ஆட்டோ கற்றுக்கிறது, அந்த ஓட்டோ ஓட்ட முடியுமா எனக்கு, இல்லை கற்றுங்கண்ணா. 2 நாள் நான் ஆட்டோ கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்ட பிறகு அது பெரிய ஒரு மிரக்கல். அந்த ஆட்டோ கற்றுக்கிட்ட பிறகு 3 மாதம் வாடகை வண்டி ஓட்டினேன். அவன் இந்துக்காரன் ஒருத்தன் எனக்கு வண்டி கொடுத்தான். அவன் இந்த விற்கிற இடத்துல போய் அங்கே நிற்க வச்சுட்டு உள்ளே போய் சோமம் மந்திரம்லாம் பண்ணிவிட்டு அரிசிலாம் கொண்டு வந்து மேலே போட்டு மட்டன் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டக்கூடாது, சர்ச்சுக்கெல்லாம் நீ ஆட்டோ எடுத்துகிட்டு போகக்கூடாது ஓ அப்படின்னு கண்டிஷன். சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பிறகு தான் ஆண்டவர் பிள்ளை எனக்கு வயதேக்கம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே உங்கள் ஆலயத்துக்கு நான் வர்றதுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறேனே, எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ கொடுங்கன்னு சொன்னேன். எனக்கு சொந்தமாக கொடுத்தா உங்கள் ஊழியத்தை இப்படி செய்வேன், நான் தான் பொருத்தனை பண்ணான்னு இருக்கு, இந்த வசனம்லாம் எழுதுவேன் உங்களுக்காக நான் வேலை செய்ய வேண்டாம், எனக்கு சொந்தமாக வேணும், எவங்கிட்ட இங்கே போய் வாடகைக்கு நான் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிற பிறகு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஊரில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறானு, எனக்கு வாடகை ஓட்ட முடியல, எனக்கு ஒரு 50,000 காசு போட்டுமா நான் ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கிக்கிறேமா அப்படின்னு. சரி வாணா அப்படின்னாச்சு. இந்த வண்டியை கொண்டு அவங்ககிட்ட விட்டாச்சு. உடம்போது சொல்கிறேன் ஏங்க வண்டி விட்டீங்கன்னா, இல்லை நான் வேறு எதுவும் வண்டி வாங்கணும்னு இருக்கேன் அதுக்காக போகிறேன்னு. என்ன அங்கிள் நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு. இல்லை நான் வாங்க வாடகை ஓட்டினா உங்ககிட்ட ஓட்டுறேன், இல்லைன்னா நான் சொந்தமாக வாங்கணும்னு பிளான் பண்ணுறேங்கண்ணா. நான் புறப்பட்ட ஊருக்கு வீட்டுக்கு புறப்பட ஊருக்கு போகிறது ரெடியாக இருக்கேன், வண்டி இல்லை. பக்கத்து வீட்டில் அவன் நான் அந்த கான்வென்சில் இருக்கும்போது துணி கிணிலாம் அவங்களுக்கு கொண்டு கொடுப்பேன். ஐயா சொன்ன மாதிரி நல்ல ஆளாக இருப்பேன் வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாம் சொந்த நல்ல ஒரு ஜோசப்னா நான் வணக்கம் வணக்கம்னு சொல்கிற அளவுக்கு இருப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் இவ்வளோ காரியம் இருக்கும், அதனால் எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருப்பேன். அவங்க கொண்டாந்து எல்லாமே இலவசமாக கொடுப்பேனா
அவன் ஆட்டோ வாங்கினவன் 15 நாள் வாங்கின புது ஆட்டோ வாங்கி 150 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கான். ஓட்டு பிறகு அவன் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவன் அன்னைக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவன் வந்து சாவியை கொடுக்குறான், அங்கிள் எங்கே அந்த ஆட்டோன்னு. ஆட்டோ வாடகை ஆட்டோப்பா, உங்கள் சொந்த ஆட்டோ இல்லையா? இல்லை வாடகை ஆட்டோ. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஊருக்கு போகிறேன், என் தங்கச்சிட்டு காசு கேட்கலான்னு. இந்த அங்கிள் இந்த சாவி, இந்த ஆட்டோ உங்களுக்கு தான், ஓட்டுங்க அப்படின்னு கொடுக்குறான். ஒரு பைசா கொடுக்கலையா? இதுதான் பெரிய சாட்சியம் என் வாழ்க்கையில், ஒரே ஒரு பைசா கொடுக்கல. நான் அண்ணன் விட்ட கேட்டது, எனக்கு ஒரு ஆட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஊழியர் செய்ய வேண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கொண்டாந்து கொடுக்கும்போது நான் சொன்னேன்ப்பா, காசு இல்லை கண்ணு, இப்போ என்கிட்ட காசு இல்லையே, பரவாயில்ல ஒரு மாதம் கழிச்சு கொடு அவங்களுக்கு, அப்போ ஒரு மாதம் வாடகை கொடுங்க, வாடா வாடகைலாம் வேணாம், ஒரு மாதம் இல்லை நீங்கள் ஓட்டுங்க காசு கொடுங்க அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து கேட்பாரு, என் மகன் தானே கொண்டாந்து கொடுத்தான், நீ என்கிட்ட கொடுத்து நான் ஓட்டிக்கிறேன்னு. இல்லை காசு நான் கொடுத்துட்டேன்னு எங்கள் அப்பா கிட்ட நீ சொல்லு. அவன் சொல்கிறான், அவன் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, எங்கள் அப்பா வந்து கேட்டார்னா, நான் காசு கொடுத்துட்டேன் பிரகாஷுக்கு அப்படின்னு நீ சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு மாதத்தில் நான் காசு கொடுக்க முடியல, நான் தான் போய் அவங்ககிட்ட டைம் கேட்கணும். அவன் வந்து என்ன சொல்கிறான், அங்கிள் இன்னும் ஒரு 15 நாள் கூட எடுத்துங்க, 15 நாள் கழிச்சு கொடுங்க அங்கிள். அந்த ஆட்டோ வாங்கின உடனே ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு போயிரு, ஒரு பெயிண்டரை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல் வசனம் கலர பக்கத்தில் எழுதுற, 2 நாள் ஃபுல் எழுதுற. அப்போ தான் குட் சப்பரன்ட்டு பின்னால் எழுதியிருக்கேன். அப்போ தான் அதில் பார்த்துல ஏதாவது குட் சப்பரை மட்டும்தான் எழுதுனேன். அப்பா ஐயா பார்த்துட்டு, இல்லை குட் சப்பரைன்னு நான் பார்த்துட்டு இல்லை, நல்ல மேப்பன் இல்லை, அது யார் நல்ல மேப்பன், ஏசு கிறிஸ்துன்னு மேலே போடணும் அப்படின்னு சொல்லி ஐயாவை மீட் பண்ணுறேன் நான். அப்போ பார்க்கும்போது ஃபுல் எழுதிட்டு 2 நாள் எழுதின பிறகு முன்னால் ஏசு கிறிஸ்து போட்டிருப்பேன் நான், முன்னால் படம். அப்போ போட்டு ஓட்டினேன். அந்த வசனம் ஃபுல் வண்டியில் ஃபுல் வசனம் இருக்கும். இன்றைக்கி அங்கே அந்த இடத்துல போனால் அந்த வசனம் எழுதும்போது, 2004 எழுதும்போது அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இன்றைக்கி குடும்பமாக ரசிக்கப்பட்ட அங்கிள், நீங்கள் எழுதுனீங்களே வசனம், அதை பார்த்து இன்றைக்கி ரசிக்கப்பட்டேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த ஆட்டோவில் போகும்போது இதான் தீர்மானம் எனது, உண்மையாக இருப்பாண்டவரே, 1 பைசா மீட்டருக்கு மேலே வாங்க மாட்டேன். ப்ரைஸ் காட். 1 பைசா கூட வாங்க மாட்டான்டே. கஷ்டப்பட்டா யாராச்சும் ஹாஸ்பிட்டலில் கஷ்டமாக போகிறாங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு போட, என்ன முடிஞ்சால் காசு வாங்காத அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவங்களுக்கு போயிட்டு எங்கள் ஊழியக்காரங்களை யாரை கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே வருவேன். அது மட்டும் இல்லாத ஒரு நோட் புக் ஒன்று வச்சுருப்பேன். எங்கள் ஆட்டோ மினிஸ்டர் சொல்லியிருக்கேன், அது முடியாதும்பாங்க என்கிட்ட, நான் ஒரு நோட் புக் வச்சுருப்பேன். அப்போ நோட் புக் வந்து அவங்க எவ்வளோ பிரச்சனையில் வந்து ஏறுவாங்க, ஏறும்போது என்ன சொல்லுவாங்க, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பேர் அவங்களே எழுத சொல்லுவேன், என்ன பிரச்சனை எழுது அந்த நோட் புக்கில், உங்கள் ஃபோன் நம்பர் எழுது, நாங்கள் எங்கள் ஆட்டோ மினிஸ்டரில் நாங்கள் உங்கள் சார் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது செய்வேன். அதுக்கு பிறகு என்னன்னா, இவ்வளோ நடந்து இப்போ இந்த வருஷத்தில் ஒரு நடந்த பெரிய ஒரு இழப்புன என்னென்னா, ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்துறதால தான் அவங்க சமத்தில் வந்து சொல்கிறேன். பொண்ணு பிறந்துச்சு, அதுக்கு பிறகு டானியல் பையன் பிறந்தான், அவனுக்கு 18 வயசு ஆச்சு. 18 வயசு முடியல. இந்த வருஷம் 7வது மாதம் 9வது தேதி ஃப்ரெண்ட்ஸும் கூட போனான், தண்ணியில் போயிட்டான். நல்லா எங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் எல்லாம் கேட்கணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, என் பேருக்காகவோ நான் புகழக்காகவோ இந்த காரியம்லாம் பேசலை. இதில் இன்னொன்று என்னன்னா, 14 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை கொடுத்தார் ஆண்டவர். ஊழியத்துக்கு போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன். அப்போ ஊழியத்துக்கு போனால் நான் குளிச்சுட்டு வரதுல எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணுவான். எத்தனை நாள் இப்போ ஊழியத்துக்கு போகிறீங்கன்னா, 2 நாள் போகிறப்பான்னா ட்ரெஸ்ஸில் எடுத்துப்போம், பைபிள் கீபிள் எல்லாம் கைப்பிடுறதெல்லாம் எடுத்து வச்சு என்னை பஸ் ஸ்டாண்ட்லாம் கொண்டு விடுவான். ஆட்டோலாம் அவரே ஓட்டுவார், நான் என்ன செஞ்சேனோ அதெல்லாம் செஞ்சார். அவன் சொல்லுவேன், நான் எங்கள் அப்பா என்னை அடிக்கலை திட்டலை, என்னை அன்பாக வளர்த்தாரு, அதே மாதிரி தான் உங்களையும் நான் வளர்க்குன்னு பார்க்குறேன். அதனால் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருங்க சையா, ஆனால் கெட்ட வழி உங்களுக்கு வரக்கூடாது, உங்கள் புத்தி அவங்க போதும், அவங்க மாறணும் அப்படி தான் என் பிள்ளைக்கு சொன்னேன். ஆனால் கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணியில் அவனுக்கு நீச்சம் தெரியாமல் தெரியும் எல்லாமே. ஏன்னா எனக்கு இது கர்த்தா கிருபையால் தான் இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். உண்மையிலே அவர் பலத்தால் தான் நான் உட்காந்துருக்கேன். அப்போ 5:30 மணிக்கு போயிடுச்சு, பையன் தண்ணியில் உள்ளே போயிட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, டானியல் இப்படி தண்ணியில் போயிட்டான்னு. ஆனால் எனக்கு எப்போ வருது, 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு சொல்கிறாங்க, வந்து கை தட்டி சொல்கிறாங்க. அவங்க சொன்னது நல்லத, அங்கிள் 2 டானியல் போனாங்க, எந்த டானியல்னு தெரில, இப்போ போனாலும் போகலாம் இல்லை காலையில் போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ரெடியாக வந்து என் பிரிய மாவளும் என் கூடையாக வரேன்னா, நான் வெளியே வந்து ஆண்டவர் என்னோடு பேசினார், இல்லை டானி உன் பையன் தானே போயிட்டான் அப்படி க்ளீனாக பேசினார். ஆவியானவர் என்னோட பேசினார், என் மகளை நிறுத்திட்டு இப்போயே தான் போகணும்,
ஒரு மணிக்கு கார் புக் பண்ண, ரெண்டு மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு போயினேன், கத்திட்டு ஓடுறேன், டானியல் எப்பா அதுவும் பாருங்க, ஏன்னா சும்மா போகலாமே. வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை 10 மணிலேருந்து 9 மணிலேருந்து 11:30 மணிலேருந்து ஜவா நைட்டு பிரேயர் இருக்கு என் மகவட்டில், அதில் ஆராதனை நடத்துகிறாரு அவர். அன்னைக்குங்கிறது என்னன்னா, அவங்க அண்ணன் ஊரில் இல்லை, எங்கள் பெரிய அண்ணன் மையம் இல்லை, அதனால் அண்ணி வீட்டில் பசங்க ஒண்டியாக இருப்பாங்க, நீ அங்கே போய் படுத்துக்கட்டான்னு சொன்னேன். ஒரு ஒரு நாளும் காலையில் ஜவம் பண்ணிவிட்டு அவனை கிஸ் பண்ணி தான் அனுப்புவேன் நான். அப்போ அன்றைக்கி போயிட்டீங்கன்னா 5:30 மணிக்கு போயிட்டான், காலையில் 2 மணிக்கு அவன் நைட்டு 2 மணிக்கு போய் பார்க்குறேன், இல்லை கற்று கத்துன்னு கத்துறேன், டானியல் அப்பா வந்திருக்கேன்டா, எங்கேயா இருக்க அப்படின்னு கத்திட்டு போனால், எனக்கு காட்டின ஒரே, நான் அழுதுட்டு போகிறேன், 2 ஊழியக்காரங்களை எனக்கு ஆண்டவர் காட்டினார், மோகலாசன் முதல்ல காட்டினார், ஆயிரக்கணக்கில் மக்கள் வராங்க அவனுக்கு வாரிசு இல்லைடா. அப்புறம் இன்னொருத்தர் டிஜி தனகரை காமிச்சார், இந்த உலகத்தை கலக்கணும் மனுஷன் தெரியுமா அவனுக்கு, தெரியும்ப்பா, ஒரே காரில் தான் போனாங்க, மகளும் டிரைவரும் இருந்தால் அவர் மட்டும் தப்பிச்சிட்டார். அதனால் அவன் எனக்கு வேணும், எனக்கு வேணும்டா அப்படின்னார். அப்போ காருங்க பாருங்க, சனிக்கிழமை போனால் ஞாயிற்றுக்கிழமை 11 மணி 12 மணி வரலையும் அங்கே நிற்கிறோம், 3 ஃபயர் ஸ்டேஷன் வந்து இறங்கி பார்க்குறேன், தேடுறாங்க கிடைக்கல, 3வது ஃபயர் ஸ்டேஷன் போட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க விட்டு எடுக்கணுன்ட்டு. என் கூட சத்தின்னு ஒரு பிரதர் இருக்கார், அவன் என் கூட நிற்கிறார். ஆண்டோட சொன்னேன், போயிட்டான் எடுத்துக்கிட்டீங்க, நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல, நீங்கள் ஒன்றும் அழுகலை, நான் அழுகலை, எல்லாம் சொல்கிறாங்களே இங்கே மாட்டி கிழிச்சு வருமே, அது கிழிச்சு நான் பார்க்கணுமாண்டரே அப்படின்னு சொன்னால், நான் அப்படி சொல்லிவிட்டு இப்படி மேலே வந்தேன், கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குறதுக்கு வந்தால் சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், டானியல் அப்படி வந்தாச்சு, இப்படி அந்த கை மட்டும் இப்படி இருக்குது, இதில் அந்த கொக்கி மாட்டி இப்படி இருக்குது, இழுத்துட்டு மேலே வந்தாச்சு, அந்த டச்சரில் தூக்கி போட்டு வராங்க, அந்த டச்சர் தூக்கி வந்து கை ரெண்டு இப்படி ஆடுது, அந்த படம் எடுத்து வச்சுருக்கேன் நான், ஆடுது இப்படி, என்ன சொல்கிறான், டானி அப்பா டாடி நான் வந்துட்டேப்பா, நான் வந்துட்டேங்கிறான். அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வராதிங்கிறாங்க, இல்லை இல்லை இனிமேல் நான் இது இன்னியோட லாஸ்ட் என் மகனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே கிஸ் பண்ணேன். அப்படியே அதை சொல்லி, இனிமேல் நான் கிஸ் பண்ண முடியாது டனி உனக்கு, இது கடைசி இல்லையா, சரி அந்த வேன்லேயே வரேன்ப்பா, கடைசி சொல்லி இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, அன்றைக்கி நைட்டெல்லாம் ஊழியக்காரங்க நிறைய வந்தாங்க, ஐயெல்லாம் வந்தாங்க, நிறைய எல்லாம் ஊழியக்காரங்க வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. மறுநாள் திங்கக்கிழமை அன்னைக்கு அடக்கம் பண்ணுறோம் நான் மகனை, பால்தங்கையே தான் வந்து அடக்கம் பண்ணார். நாங்கள் போகிறோம், அதுக்கு முன்னால் பார்த்தேன்னா இவங்க ஆட்டோமேஷனில் எல்லாம் வந்துருச்சு, வண்டி எல்லாரும் வந்துட்டாங்க, அவ்வளோ ஊழியக்காரங்க இருக்காங்க. நாங்கள் உள்ளே போகிறோம், கல்லறையில் ஃபுல்லாக ஒரே கூட்டம், நான் நினச்சிட்ருக்கேன் வேறு யாரோ வந்துட்டாங்களாட்டுன்னு, டானியல் வைக்கிற கல்லறைக்கு ப்ரேயர் நடந்துட்டுருக்காங்க. அப்போ பால் தேங்காய் பிடிச்சிட்டு கத்தி அழுதுருக்கேன். அப்போ என்னை கேட்டார், எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லோரும் கல்லறை அவனு மேல் விழுந்து அழுதாங்க, என்னை போய் பார்க்க இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு. அதுக்கு பிறகு அடக்கம் பண்ணாங்க, கொண்டு போனாங்க. ஒரே நாள் தான், திங்கக்கிழமை மட்டும்தான் இருக்கேன், அன்றைக்கி மட்டும்தான் என் வீட்டில் இருக்கிறேன். மறுநாள் எங்கள் ஆட்டோமேட்டிக்ஸ் புதன்கிழமை அன்றைக்கி எங்களுக்கு ப்ரேயர், வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணுறேன் எல்லாத்துக்கும், நாளைக்கு எல்லோரும் வந்துருங்க, நாளைக்கு ஆட்டோமேட்டிக்ஸுக்கு எல்லாம் வந்துருங்க. ஐயா உட்காந்துருக்காரு, ஜோசப்பு ஊழித்துக்கு வரோ இல்லையா அப்படின்னு நினச்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், புதன்கிழமை அன்றைக்கி அங்கே இருக்கிறேன், எனக்காக நிற்க வச்சு பேரம் பண்ணாங்க, ஜோம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாத என் கூட இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, அவன் மாமன் செத்து போயிட்டான், அவனுக்கு பெருமைக்கு வசரம் போகிறாங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் நாம மகிமிக்கனே தான் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். புதன்கிழமை அன்னைக்கு, அப்போ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இன்னொரு இடத்துலேருந்து ஒரு 1001 பைபிள் எடுத்துக்கிட்டு நாங்கள் கொண்டாந்து வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு, புதன்கிழமை நைட்டு நான் ஒரு ஒரு மாதமும் 2வது வியாழக்கிழமை எங்கள் சொந்த ஊருக்கு நான் போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன். இப்போவுமே 2 பேர் தான் எங்கள் ஊருக்கு ஊழியத்துக்கு போவோம், அன்றைக்கி 5 பேர் போகப்படுறோம். நான் 5 பேர்த்தையும் நிற்க வச்சு சொன்னேன் நான், இன்றைக்கி நம்ம போகிறோம் 5வது நாள் இந்த டானிக்கு, இன்றைக்கி 3வது நாள் ஊருக்கு போகிறது, 3வது நாள் தான் நான் டானி இறந்த பிறகு 3வது நாள் அங்கே போகிறேன் நான், கணக்கு பிறக்காம தான் வியாழக்கிழமை அன்றைக்கி அங்கே இருக்கேன், 4 நாள் அன்றைக்கி டானி அடக்கம் பண்ணி 4 நாள் தான். அப்போ அங்கே போகிறோம், எல்லோரும் ஜோசப் வந்திருக்கான், அவன் மாவன் செத்துட்டானு எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் அழுவு வருவாங்க. நம்ம நோக்கம் என்ன தெரியுமா, பைபிள் 210 பைபிள் எடுத்துகிட்டு போயிருக்கேன், கை பெறுது எல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுத்து ஆத்துமாக்கள் ரசிக்கப்படணும். அப்போ வந்து எல்லாரும் அழுதாங்க, கைக்கு கண்ணி பிடிச்சி காலை பிடிச்சி அழுதாங்க. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, எதுக்கு அழுகுறீங்க, என் மாமா சாவுக்கலையே, அவனை விதைச்சிட்டு வந்திருக்கேன், நம்ம ஊரில் சோளம் விதைப்பேன் தெரியுமா, எங்கள் அக்கா கிட்ட சொல்கிறேன் நான்,
சோளம் பார்த்துருக்காக்கா? ஒரு சோளம் தன் மண்ணில் விழுந்து அது மறித்த பிறகு அது கருந்து இவ்வளோ பெருசாக 100-150 விளையுது. அது மாதிரி என் தானியலை விதைச்சிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ அதுங்க யாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அளவில் இந்த போராட்டத்தின் மத்தியில், ஒரு இழப்பு மத்தியில் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறீங்க. இதற்கு ஏற்ற பலன் வந்து ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறையா? அதோடு கூட நாங்கள் விசுவாசிக்கிறது என்னென்னா, மரித்து போன உங்கள் மகன் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். நம்ம வந்து ஆண்டவரோட வருகையில் அவர் திருப்பவும் பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்னும் இது வந்து உண்மையாக சொல்கிறேன், ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய கண்கள் கலங்கணும், இல்லை என் கண்கள் கண்டிப்பாக கலங்குது. ஒரு பாரத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். அதை தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் நிலையத்துக்கு வந்ததுக்கு, உங்களுடைய சாட்சியை பகிரங்கமாக நீங்கள் வந்து சொன்னதுக்கு ஆண்டவர் உங்களை மென்மேலும் பயன்படுத்தணும். உங்களை கொண்டு அநேக ஆத்மாக்களை வந்து ஆண்டவர் பக்கமாக ஆண்டவர் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நேரிலே அருமையான ஒரு சாட்சியை கேட்டீங்க. ரொம்ப பாரமாக இருக்குது அந்த சாட்சியை கேட்கும்போது. அண்ணன் அழகாக சொல்லிட்டு வந்தார், ஆனால் கடைசி அவர் சொல்லும்போது இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களோட விசுவாசம் எப்படி? நான் நல்லா தான் இருந்தேன், ஆண்டவர் வந்து என்னை நல்லா தான் வச்சுருந்தார், பட் சுச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆச்சு. நான் இப்போ ஊழியம் பண்ணுறதில்ல ஆண்டவருக்காக, இல்லை வந்து ஆண்டவரை பற்றி நான் ஆண்டவரோட அன்பு வந்து நான் யாருக்கும் சொல்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சாட்சி உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுடைய ஊழியங்கள் தடைப்பட்டதுமானால் ஆண்டவருக்காக திரும்பி எழுந்தி பாகாசிங்க. இந்த சாட்சி கண்டிப்பாக நொந்து போய் இருக்கிற உள்ளங்களை வந்து தேற்றிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம், வெளிப்படுகிறேன். உங்கள் அன்பு நண்பன்.